வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகளுக்கான டிஎன்ஏ 2022 இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனோட ரேங்க் லிஸ்ட் வரக்கூடிய 16ஆம் தேதி வர இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கவுன்சிலிங்கில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சில கோர்சஸ்க்கு பின்னாடி போட்டிருக்காங்க. எஸ்எஸ்னால் என்ன? செல்ஃப் சப்போர்ட்டிங். அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு கோர்ஸ் இருக்கும். ப்ரைவேட் காலேஜு அது வேறு, பட் கவர்மெண்ட் எய்டட் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் எய்டட் காலேஜஸில் மட்டும், மற்ற கோர்ஸஸ்லாம் கவர்மெண்ட் கோர்ஸாக இருக்கும், ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் மட்டும் நீங்கள் ஃபீஸ் வந்து கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எய்டட்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களா சுயமாக நடத்தக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலி கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீஸ் அதிகமாக இருந்தது தான் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால, செல்ஃப் சப்போர்ட்டிங் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தகவல் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.